Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வேவ் பாக்கே அதுக்கு அப்புறம் டைம் டிபெண்டன்ட் இன்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேவ் பாக்கெட் सो वेव पैकेट फर्स्ट और फ्री पार्टिकल वो मूव आगे अलॉन्ग द एक्स एक्सिस डेफिनेट और मोमेंटम अंत मोमेंट अब मूव आगे सो अब वेव फंक्शन एप्ली एल अब उ ना सोल फर्स्ट ए फ्री पार्टिकल मूविंग अलॉन्ग एक्स एक्सिस A well-defined momentum is described by an infinite plane wave. அப்ப என்ன ஒரு உன எக்ஸ்பிரஷன் psi of x comma t equal to a naught e power I kx minus omega t அப்படினு வருது. இதல k-ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேவ் வெக்டாரை தான் நம்ம k-ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ k-ன்னு பாத்தீங்கன்னா 2 pi by lambda. இதல omega-ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா angular frequency. omega-ன்றது பாத்தீங்கன்னா angular frequency. ஏன் நம்ம இந்த psi of x comma t அதாவது வேவ் ஃபங்ஷன் எதுக்காக எழுதணும் அப்படின்றதுக்கு கீழ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். டு டிஸ்கிரைப் மேட்டர் வேவ் அசோசியேட்டட் வித் பார்ட்டிகல் இன் மோஷன் One requires a quantity which varies in space and time. That variable quantity is called the wave function. So idu da namukku wave function psi of x comma t da wave function. So idu ipa namba edha describe pandrom appadina matter wave associated with the particle in motion na describe pannanum appadina enakku oru oru quantity thevapadudhu and the quantity eppadi irukuna vary aganum with respect to the space and time. So adha inga na x comma t nu eduthiruken. So appadi oru variable quantity irukku and the quantity da wave function solrom and the wave function oda symbol da psi. இதில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு லார்ஜ் இன் ரீஜியன் இருக்கு சை ஆஃப் எக்ஸ் கமாட்டி வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் இன் ரீஜியன் இருக்கு அதே மாதிரி ஸ்மால் வந்து இருக்கு லார்ஜ் இன் ரீஜியன் அதே மாதிரி ஸ்மால் இன் ரீஜியனும் இருக்கு இதுல சை ஆஃப் எக்ஸ் கமாட்டி லார்ஜ் இன் ரீஜியனா எப்ப இருக்கும் அப்படினா வேர் த பார்ட்டிகல் லைக் to be found higher இருக்கணும் இல்ல பார்ட்டிகல் எப்படி இருக்கணும் by the high particle likely to be found னு சொல்லிருக்கேனா இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படினா large in region ஆ இருக்கும் இதுவே வந்து கம்மியா இருக்கு அப்படினா பார்ட்டிகல்ஸ் வந்து பாக்கும்போது likely to be found வந்து கம்மியா இருந்துச்சு less ஆ இருந்துச்சு அப்படினா psi of x comma t வந்து smaller ஆ இருக்கும் சோ இத நல்லா நம்ம பாத்துக்கணும் அதே மாதிரி இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்கலைஸ்ட் இன் அ ஸ்மால் ரீஜியன் லோக்கலைஸ்ட் இன் அ ஸ்மால் ரீஜியன் ஸோ வேவ் பேக்கெட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் த வேவ் ஃபங்க்ஷன் த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த மேட்டர் வேவ்
wave function of the matter wave is confined to a small region. The wave function of the matter wave is confined to a small region of space is called wave packet or wave group. Wave packet or wave group. So wave packet na enna nu ungalku na sollirken idhula innum enna therinjikonu appdin pathina எப்ப பார்ட்டிக்கல் வந்து லோக்கலைஸ்ட் ஆகுது டோக்கலைஸ்டு என்ன ஸ்மால் ரீஜன் சொல்லியிருக்கேன் சப்போஸ் அஸ் த பார்ட்டிக்கல் இஸ் லோக்கலைஸ்ட் த சூப்பர் பொசிஷன் விச் லீட்ஸ் டு அ வேவ் குரூப் which travels without change of shape எப்ப பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is possible when AK is zero everywhere except for the small range of k values so ak endradhu or expression kuduthirupanga k related or equations irukum so adu important ah nammalku thevaipadadhu so adanal ungalku idha mattum sollirken ipa enna as a particle vandu localized appadina the superposition which leads to the wave group adhe mari without change of shape nu kuduthirukanga idu eppa possible na this is possible when ak is zero everywhere zero ak is zero everywhere except for the small range of k values so idu nammalku idhula important ah irukku இதனெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் வெலாசிட்டி விஜியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரூப் வெலாசிட்டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் விஜின்னு பார்த்திங்கன்னா டிடபிள்யூ பை டிகே இது வந்து விஜி ரெப்ரசன்ட் தி குரூப் வெலாசிட்டி இப்போ ஸ்பேஸ் வெலாசிட்டி ஆர் வேவ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இண்டிவிஜுவல் வேவ் ஆஃப் தி wave of the packet travels with velocity vp called pace velocity or wave velocity இந்த வெலாசிட்டியில் ஒரு இண்டிவிஜுவல் வேவ் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம வேவ் வெலாசிட்டின்னு சொல்லலாம் இல்லை பேஸ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் ஸோ குரூப் வெலாசிட்டின்றது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது சேமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வெலாசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பார்ட்டிக்கலுக்கு சேமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் சேம் அப்படின்றது அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டிடபிள்யூ பை டிகேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது இல்லாமல் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DE by DPன்னு கூட வரலாம் இந்த DE by DP என்ன வரும்னா P by M ஆக்சுவலி இது வந்து Vயாக இருக்கும் ஸோ ஈன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் பை டூ எம் இதுலேருந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு பி பை எம் அது வந்து விக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இப்போ DE by DPன்னு சொல்லியிருக்கேன் அந்த DE by DP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும் ஈன்றது என்ன அப்படின்னு இ ஸ்கொயர்டுன்றது என்ன வரும் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் நாட் ஸ்கொயர் சி பவர் ஃபோர் அப்படின்னு வரும் ஸோ இதுலேருந்து நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் போட்டு எழுதிட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்து டிஇ பை டிபி என்னன்னு தெரியும் ஸோ சி ஸ்கொயர் பி பை இன்னு வரும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விஆ தான் வரும் இதுவும் விஆ தான் இருக்கும் விபி என்ன பேஸ் வெலாசிட்டி என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா டபிள்யூ பை கே இஸ் ஈக்குவல் டு இ பை பி இதுக்கு ஈக்குவல் இல்லாட்டி நான் சி ஸ்கொயர் பை வின்னு கூட போடலாம் ஓகேவா இது எல்லாமே வந்து
இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ், இதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை, நோ ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது வந்து நாட் மெஷரபிள் குவான்டிட்டிஸ், நாட் மெஷரபிள் குவான்டிட்டிஸ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து வேவ் பாக்கெட் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டிபெண்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், டைம் டிபெண்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃப்ரீ பார்ட்டிக்கலுக்கு இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் ஃப்ரீ பார்ட்டிக்கலுக்கு எனர்ஜி, கிளாசிக்கல் எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து பி எக்ஸ் ஸ்கொயர் பை டூ எம் வரும். டபுள்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹச் கிராஸ் கே ஸ்கொயர் பை டூ எம் வரும். ஸோ இதை வந்து நான் இந்த ஸ்கோடி இன்ஜர் ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ பார்ட்டிக்கல் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹச் கிராஸ் டோஸ் ஐ எக்ஸ் கமா டி டிவைடட் பை டூ டி ஈக்குவல் டு மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் பை டூ எம் டோ ஸ்கொயர்ட் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ பார்ட்டிக்கலுக்கு இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நல்லா ஞாபகம், இது வந்து ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ பார்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் மொமெண்டம் அண்டு எனர்ஜிக்கு, ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் மொமெண்டம் அண்டு எனர்ஜி. ஸோ இதில் ஈன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹச்சு கிராஸ் டோ பை டோ டி, பிஎக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹச்சு ஹை ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ். ஸோ இதை நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மொமெண்டம், அதாவது ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் மொமெண்டம் எனர்ஜிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் வரும், ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ டி சை ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு ஒன் பை டூ எம் மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ் மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ் சை ஆஃப் எக்ஸ் கமா டி அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இன்க்ளூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், இன்க்ளூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஈன்றது பி ஸ்கொயர்ட் பை டூ எம் ப்ளஸ் வி ஆர் கமா டி அப்படின்னு வரும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இபிஆர்டி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணி எப்படி எழுதுறோம்னா, ஐ ஹச் கிராஸ் டோஸ் ஐ ஆர் கமா டி டிவைடட் பை டோ டி ஈக்குவல் டு மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் பை டூ எம் டெல் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஆஃப் ஆர் கமா டி, இங்கே சை ஆஃப் ஆர் கமா டி அப்படின்னு வரும். இதில் இந்த சை ஆஃப் ஆர் கமா டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஈக்குவேஷன், ஆம்ப்ளிடியூட் ஈக்குவேஷன். இதில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஃபார் தி ஹாமில்டோனியன் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதெல்லாமே டைம் டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனில் நம்ம நல்லா ஞாபகிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைம் இன்டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன், டைம் இன்டிபெண்ட் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன். இப்போ இதில் என்னென்னா, இஃப் த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் டசன்ட் டிபெண்ட் ஆன் டைம், ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் வந்து டசன்ட் டிபெண்ட் ஆன் டைம். இப்போ சை ஆஃப் ஆர் கமா டி சை ஆஃப் ஆர் பை ஆஃப் டின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா, காமனாக மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் பை டூ எம் டெல் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஆஃப் ஆர் சை ஆஃப் ஆர். ஏன்னா இது டைம் டிபெண்ட் பண்ணலை, அதனால் நம்ம எந்த இடத்துலையுமே டீன் போடக்கூடாது. ஸோ இப்படி வரும். இதுதான் வந்து டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். ஸோ இதில் அந்த பை ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பை ஆஃப் டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்றது ஒரு கான்ஸ்டன்ட், எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஐ இடி பை ஹச் கிராஸ் அப்படின்னு வரும். ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹாமில்டோன் அதாவது இண்டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் உடையது. ஸோ அந்த பை ஆஃப் டி உள்ளதும் என்ன நம்ம பார்த்துக்கணும், இதில் சின்றது கான்ஸ்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சை ஆஃப் ஆர் கமா டி என்ன வரும்னா, சை ஆஃப் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஐ இடி பை ஹச் கிராஸ்ன்னு வரும். ஸோ இதையும் நம்ம என்ன பார்த்துக்கணும்னா, நல்லா பார்த்துக்க வச்சுக்கணும். சை ஆஃப் ஆர் கமா டின்றது இப்படி வரும், இந்த ஈக்குவேஷன் பார்த்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுலேயே எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ,
expectation value of the energy operator. இதோட equation என்ன வரும் பாத்தீங்கனா, minus infinity to plus infinity psi star I h cross dou by dou t அப்புறம் psi of r comma t dt equal to e னு வரும். So இது பாத்தீங்கனா expectation value of the energy operator உடைய equation. Expectation value of the energy operator equation. So இதெல்லாம் minus h cross square by 2m del square plus v of r அப்படின்றது மட்டும் என்ன பாத்தீங்கனா இந்த equation அந்த bracket குள்ள வரது மட்டும் என்ன பாத்தீங்கனா operator associated with Hamiltonian of the system. So, இதை நான் அல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த inclusive of forceல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல வருது அதேதான் இங்க ஆனால் வந்து என்ன இங்க டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வராது ஹாமில்டோனியன்ல ஹச் வந்து ஆப்ரேட்டர் டசன் டிபெண்ட் ஆன் டைம் அப்படின்னா தான் அந்த டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் இக்குவேஷன் ஸோ அதனால் இது ஆப்ரேட்டர் அசோசியேட் வித் ஹாமில்டோனியன் ஆஃப் த சிஸ்டம் சொல்லி இந்த இக்குவேஷன் திரும்ப நான் சொல்லியிருக்கேன் சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் வியூ பார்க்கட்டும் டைம் டிபெண்டன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் இக்குவேஷன் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ